அவரை நேரடியாக வந்து சந்தித்து அவருக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கின்றோம். அனுபவம் என்ற விட நான் இந்த பயணத்தை கொஞ்சம் சொல்றேன். இலங்கை பூராவும் கரையோரமாக நடந்து போறது, இலங்கை எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம ஒரு தனி நபரால ஒரு சோலோ டிராவலரால ஃபுல்லாவே தனியா நடந்து சுத்தலாம். அப்ப இதை பார்த்து வெளிநாட்டவர்கள் இலங்கைக்கு வரதால எங்களுக்கு நாட்டுக்கு அந்நிய செலாவணி கிடைக்கும். அந்நிய செலாவணி கிடைக்கிறதா எனக்கு நான் சிறுசாக நாட்டுக்கு ஒரு பங்களிப்பு செய்யணும். என்னால் முடிஞ்ச ஒரு விஷயத்த நான் என்ன நாட்டை செய்யறதுக்காகவே முயற்சி செய்வேன். என்ன நடந்ததுண்டா, இது சிலவங்களோட வாழ்க்கையில சில சில ஹட்டங்கள் எனக்கு இதுக்கு முன்னு கண்டிச்சனா சில விஷயங்கள் மாதத்துக்கு ஒருக்க வருடத்துக்கு ஒருக்க சில அற்புதம் மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். அப்ப ஆனால் எனக்கு இந்த பயணம் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு இதா தான் நடந்து ஒவ்வொரு நிமிஷமே கூஸ் பம்ப்ஸ் தான். தீபத்தின் தீ கொண்ட தேசத்தை சரி செய்வோம், இழை போல இணைந்தோடும் கடலாக மாறிடுவோம். சோகங்கள் தொடராது, தொடர்ந்தாலும் தளராது, உனக்காக உறவுண்டு சொந்தம் கொள்ளும் நாள் வருமே. தமிழா தமிழ் சாகாவரம் கொண்டுள்ளது, தேசமடா நம் கையிலடா அதை வென்று நம் தாயிடம் கொடுத்திடுவோம். ஜீவனே நம் தேசமே.